கூப்பிடுங்க. ஹீரோ சாந்தினி மேடத்தை அடிக்க பயப்படுறாரு. யோ எதுக்கே பயப்படுறாரு தெரியல சார். யோ ஒரிஜினலா அடிக்கிறோம். ஹீரோ ஹீரோயின் அடிக்கிற மாதிரி இருந்தா தான் சீன் பெப்பு இருக்கும், ரியாக்ஷன் இருக்கட்டும். கூப்பிடியா? அட நீங்க ஒண்ணு ஹீரோயின் அடிக்கிற மாதிரி ஷாட் வந்தா அந்த அம்மாவோட ரசிகருங்க தியேட்டரே கொளுத்திடுவாங்க. டேய் இது வாழ்க்கை பிரச்சனை. ஹீரோ ஹீரோயின் அடிக்கிற மாதிரி இருந்தா தான் சீன் இருக்கட்டும், இல்லாட்டி ஒண்ணு கொளுத்திடுவாங்க. ஓகே சார், உங்களை மனசுல வச்சிருந்தா பேசுறாரு. என்ன கேட்டு சார், பிரச்சனையை பெருசா இப்படி போட்டுருக்க. மேடத்துக்கும் பைனான்சியருக்கும் உள்ள இன்டர் லிங்க்குங்க, இதான் எங்க லா. டேய் நீ இந்த படத்துக்கு மேனேஜரா இல்ல அவளுக்கு பர்சனல் மேனேஜரா? சரியான ஐட்டங்கார மேனேஜரா இருக்க. யோ டைரக்டரே ரொம்ப அழுத்திக்காத, உட்காரு. உன் கதையை நம்பி நான் படம் எடுக்க வரல, அந்த அம்மாவை நம்பி தான் ஃபைனான்ஸ் வாங்கி படம் எடுக்க வந்திருக்கேன், புரிஞ்சுக்க. யோ கதை என்னன்னு தெரியுமா? கிரியேட்டிவிட்டினா என்னன்னு தெரியுமா? இது கூட தெரியாம ஏன் புடிச்சுறானீங்க? யோ நீ ரொம்ப ஓவரா பேசுற, நான் சொல்ற மாதிரி சீனை மாத்த இல்ல படத்தை நிறுத்திடுவேன். யோ எத்தனை படத்தை நீ முழுசா முடிச்ச? ஏன் எங்களை மாதிரி டைரக்டரோட ஃபீலிங் தெரியாம விளையாடுறீங்க? இது நீ என்னை ஏமாத்துறதுக்காக. இது என் வீட்டு நீ அடிச்சு உடைச்சதுக்காக. இது எங்க அப்பா அம்மா அவமானப்படுத்துறதுக்காக. இது நான் திருந்திட்டேன்னு உனக்கு நிரூபிக்கிறதுக்காக. நீ என்ன வேணாலும் வேஷம் போடு, ஆயிரம் தான் இருந்தால் நீ நடிக்கிறவ, நான் உன்னை நடிக்க வச்சவ. உங்ககிட்ட இருக்கிற பணம் அரசியல் செல்வாக்கெல்லாம் எனக்கு இதுக்கு சமண்டி. சிலுக்கலூர் பேட்ட சிங்காரி உனக்கு வச்சிருக்கண்டி கச்சேரி. எதுக்கு மேடம் அடிச்சாரு? My foot!